ஐயா வணக்கம், இதை வந்து யாராச்சும் பார்ப்பீங்க இந்த வீடியோவை? எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, இப்போ இதுதான் பாத்ரூம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பாத்ரூமில் போய் நான் ஏதோ ஒரு இடத்துல என் பிடிக்காத என் பேரை எழுதி வச்சிடுறேன். இப்போ நீங்கள் சொன்னபடி அந்த பிகைண்ட் வுட்ஸில் வந்து அந்த கேரளா கேஸில் பேனா வச்சு எழுதும்போது அந்த பேனாவோட மேட்சிங், அதாவது அந்த ஹேண்ட் ரைட்டிங் மேட்சிங்கை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ சப்போஸ் அவன் ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட்டை எடுத்துகிட்டு போய் டெம்ப்ளேட்டில் அடிச்சு விட்டானா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த சின்ன பிள்ளைங்க ஏபிசிடி வளைகிறதுக்கு ஒரு அச்சு வரைச்சிருக்கோம், அந்த அச்சை எடுத்துகிட்டு போய் வரைஞ்சிட்டானா எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சென்சிட்டிவான கேஸு, சரிங்களா? இதை நீங்கள் எக்ஸ்போஸே பண்ணியிருக்கக்கூடாது, பிகைண்ட் வுட்ஸுக்கு இந்த டேட்டாவை கொடுத்துருக்கவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்க அடுத்தடுத்த நிலைகளில் ஒன்றுமே பண்ண முடியாது, சரிங்களா? அதனால் தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த மாதிரி சென்சிட்டிவான கேசஸோட ஐடியாவை கொடுக்காதீங்க. பார்க்குறவன் வேறு மாதிரி யோசித்து வேறு மாதிரி தப்புன்னுவான்.